ஃப்ரெண்ட்ஸ் பத்தாம் வகுப்பு தகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தர மத்திய அரசு வேலைவாய்ப்பு இப்போ வந்து வந்திருக்கு ஸோ இதுக்கு மொத்த வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு முந்நூற்றம்பது வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க சாலரி லெவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரலுங்கு உங்களுக்கு சாலரியுமே இருக்கும் ஸோ இதுக்கு எந்த விதமான முன் அனுபவமே தேவை டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணதுலேருந்து நீங்கள் டிகிரி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதை அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்ல தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ தமிழகம் முழுதும் பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இது எதும் பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு ஸோ உங்களுக்கு போஸ்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் ஒரு மூணு டைப்பில் போஸ்டிங் இருக்குது அதில் வந்து நாவிக் ஜென்ரல் டூட்டி கேட்டகரி நேவிக்லேயே டொமஸ்டிக் பிரான்ச்சு யான்ட்ரிக் கேட்டகரின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் குவாலிஃபிகேஷன் வைஸ் பாருங்கள் நீங்கள் வந்து நாவிக் ஜென்ரல் டூட்டிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் டுவெல்த்து நீங்கள் பாஸ் பண்ணால் எலிஜிபிள் அதில் வந்து மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் ஸோ மாதிரி நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வந்து டென்த்து நீங்கள் முடிச்சாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ யான்ண்ட்ரி கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் பாருங்கள் டென்த்து முடிச்சிருக்கணும் அதோட பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸு டெலிகம்யூனிகேஷன் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சினா இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் டுவெல்த்து முடிச்சு நீங்கள் டிப்ளமோ முடிச்சுனால் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து பாருங்கள் இந்தந்த ட்ரேடு வந்து இதுக்கு தேவை அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இந்த பிரான்ச் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து எயிட்டின் இருக்கணும் மேக்ஸிமம் வந்து டுவெண்ட்டி டூ வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் நாவிக் ஜென்ரல் டியூட்டிக்கும் ஏன்ட்ரி கேட்டகரிக்கும் பாருங்கள் பான் பிடிவுன்னு கொடுத்து எந்த இயர்லேருந்து எந்த ஏற்காரு வந்து பிறந்திருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து நாவிக் டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் அதுக்கும் வந்து இயர் கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு வேகன்சி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தந்த கேட்டகரிக்கும் தனித்தனியாக வந்து வேகன்சி இருக்குது டொமஸ்டிக் ப்ராஞ்சு ஜென்ரல் டியூட்டி இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க யூஆர் இடபிள்யூஇஸ் பாருங்க தனித்தனியாக வந்து வேகன்சி இருக்கும் மொத்தம் வந்து ஒரு முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்கும் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட்டு சொல்லிங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து ரிலாக்சேஷனும் இருக்குது ஓபிசிக்கு வந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்சேஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து ஒரு நாலு ஸ்டேஜாக உங்களுக்கு வந்து இதில் நடக்கும் அதில் வந்து ஸ்டேஜ் ஒன்றுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து பாருங்க உங்களுக்கு எந்த மாதிரி பேட்டன்ல வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் மாதிரி உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்தால் பாஸ் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து உங்களுக்கு ஸ்டேஜ் டூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஸ்டேஜ் த்ரீல வந்து நடக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க அவுட் அப்ளையில வந்து பாருங்க அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்குமே இதில் இருக்குது ஜாயின் இந்தியன் கோஸ்ட் டாட் சிடிஏசி டாட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டீன்த் ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பை நீங்கள் எப்படி டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணும் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொசீஜர் படி உங்களுக்கு வந்து இதிலேயே கொடுத்துருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும்னு எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எஸ்சி எட்டியாக இருந்தால் ஃபீஸ் ஃபீஸில் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் டூ ஃபிஃப்ட்டி ருபீஸ் இதுக்கான அளிக்கேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் டென்டேட்டிவாக உங்களுக்கு வந்து ஷெடியூலுமே கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் வந்து எப்போ நடக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு டென்டேட்டிவாக டேட் வைஸ் சொல்லியிருக்காங்க அதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸும் பாருங்கள் என்னென்ன ஸ்டேஜில் வந்து எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறது இதில் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்தர உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து கரெக்டாக ஒரு ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் நாவிக் ஜென்ரல் டியூட்டியாக இருந்தால் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் அதே அதேமாதிரி நாவிக் டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கும் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அலவன்ஸ்லாம் வந்து நிறையா வரும் யான்ண்ட்ரி கேட்டகரியாக இருந்தால் பாருங்கள் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு சேலரியுமே இருக்கும் இதுக்கும் வந்து அலவன்ஸ்லாம் வந்து நிறையா கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அதர் பெனிஃபிட்ஸ் இதில் இன்சூரன்ஸ் கவர் இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் எலிஜிபிளாக இருக்குதுன்னு இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பேல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும்